ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இப்போ வந்து கார் டயருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கா, வாரண்டி இருக்கா, அது கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இருக்குது, கண்டிப்பாக வாரண்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் அதுக்கும் கொஞ்சம் ரூல்ஸ் வச்சுருக்காங்க, அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ரியலாக நடந்த என்னோடய லைஃப்பில் நடந்தது, எனக்கு நேர்ந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் சென்னை டு ஊட்டி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை தாண்டி ரைட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு கீழே கட் பண்ணி போயிட்டுருந்தேன். ஸோ டீ குடிக்கணும் போல் இருந்தது. அப்படின்னால என்ன பண்ணேன், லெஃப்டில் ஒரு டீ கடையை பார்த்தேன். பட் என்னென்னா அந்த டீ கடையை தாண்டி காரை நிப்பாட்டிட்டேன். அதாவது டீ கடையிலேருந்து பஸ் எல்லாம் வெளியே வரும்ல, எக்ஸிட் பகுதி. ஸோ அந்த இதில் வந்து நான் அதை வந்து லைட்டாக தாண்டி நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எப்படியா சரி உள்ளே போயிடலாம், சரி என்ட்ரன்ஸ் வழியாக போனால் ரொம்ப ரிவர்ஸ் எடுக்கணும், எக்ஸிட் வழியாக நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணேன், காரை வந்து ஃபுல்லாக ரொட்டே ஸ்டீரிங் வந்து ஒடிச்சிட்டேன். ஸோ வீல் வந்து ஃபுல் ரேடியஸில் வந்து டேர்ன் ஆகிடுச்சு. அப்படியே உள்ளே போனால் கார் போயிடுச்சு. பட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கல் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த கல்லில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போகலாமான்னு யோசித்தேன். ஆனால் அது வழியே வந்து காரு மற்ற பஸ் எல்லாமே வந்துச்சு. அதனால தான் என்ன பண்ணேன், தைரியமாக நானும் ஸ்டீரிங்கை ஃபுல்லாக ஒடிச்சிட்டு உள்ளே போய் டீ சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் எடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்னோடய கார் பார்த்தீங்கன்னா புதுசாக எடுத்து ஒரு 1500 அவ்வளோதான் கிலோமீட்டர் அவ்வளோதான் ஓடி இருந்துச்சு. கார் எடுக்கலான்னு பக்கத்தில் வரேன், ஃப்ரண்ட் வீல் டயர் வந்து அப்படியே அமுங்கிருந்துச்சு. சரி பஞ்சர் ஆகிடுச்சி அப்படின்னு ஸ்டெப்னி மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து கார் அப்போ தான் எடுத்திருக்கேன், 1500 தான் ஓடிருக்கு, இது வரைக்கும் ஸ்டெப்னி மாற்றினதே இல்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறையா பஸ் வந்து டீ சாப்பிடுவாங்க. அதில் பஸ்லேருந்து ஒருத்தர் இறங்கி டீ சாப்பிட்டுட்டு இருந்தவர் என்ன சொல்கிறாரு, என்னென்ன பஞ்சரா நான் மாற்றிடுவா அப்படின்னு கேட்டார். எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம், சரி ஒரு மாத்திரப்போ நம்ம பார்த்துக்கலாம் சரிண்ணே அப்படின்னேன். ஸோ அவர் வந்து நிறைய மெத்தட் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ எப்படி கலட்டுறது, எப்படி மாட்டுறது, நெக்ஸ்ட் வந்து அந்த ட்ரையாங்கிள் வந்து எப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அவர் கரெக்டாக முடிக்க ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு மாற்றி கொடுத்துட்டாரு. ஸ்டெப்னி போட்டு அவருக்கு பஸ் கிளம்பிச்சு போயிட்டாங்க. சரின்ட்டு நான் வந்து அடுத்து என்ன பண்ணேன், மேட்டுப்பாளையத்தில் போய் பஞ்சர் பார்த்துட்டு ஸோ நம்ம ஒரிஜினல் வீலை நம்ம போட்டுக்கலாம், இது வந்து இப்போ ஸ்டெப்னியில் ஓடுது அப்படின்ட்டு காலையிலே பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் போய் பஞ்சர் பார்த்தோம். டயரில் வந்து சைடில் வந்து கல் குத்திருக்கு. நான் வந்து சொன்னேன் அது வந்து டீ கடை இப்படி இருக்குன்னா நான் அதை வந்து லைட்டாக கொஞ்சம் தாண்டி நிப்பாட்டிட்டேன். ஸோ ஸ்டீரிங் வந்து ஃபுல்லாக ஒடிச்சா தான் உள்ளே போக முடியும். ஸோ ஃபுல் ரேடியஸ் வந்து நான் டேர்ன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு கல் இப்படி இருக்கிறப்ப கார் வந்து இப்படி ஃபுல்லாக டேர்ன் ஆகி டயர் போகிறப்ப வந்து சைடில் வந்து அந்த கல் வந்து குத்திருக்கு. இதே இது நான் அந்த கல்லுக்கு மேலே ஸ்மூத்தாக போயிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் வந்து ஃபுல் ரேடியஸ் டேர்ன் பண்ணி எந்த கல் இருக்கிற இடத்துலையும் ஓட்டக்கூடாதுன்னு அப்போ தான் முடிவு பண்ணேன். ஸோ ஒரு கல் இப்படி இருக்குன்னா நீங்கள் வீலை வந்து ஃபுல்லாக டேர்ன் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சைடில் குத்தும். எனக்கு தான் அப்படி தான் ஆச்சு. ஸோ மேட்டுப்பாளையத்தில் வந்து எனக்கு வீலை கலட்டி உள்பக்கமாக பஞ்சர் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து ஹில்ல ஏறிக்கிட்டு இருக்கேன், பார்த்தீங்கன்னா பாதியில் ஃபீல் ஆச்சு எனக்கு, லைட்டாக கட கடகடன்னு ஒரு சவுண்டு வர்ற மாதிரி. அப்போ தான் நினச்சி திரும்ப ஒட்டுனது போயிடுச்சு, இனி டயர் அவ்வளோதான் அப்படின்னு தெரியும். ஓகே, திரும்பி நான் ஸ்டெப்னி போட்டு ஊட்டியில் 3 நாள் சுற்றினோம். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கம்பெனி கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி கல் அடிச்சிடுச்சு, எனக்கு வாரண்டி இல்லை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும் அப்படின்னேன். ஓகே நீங்கள் ஃபோட்டோ அனுப்புனுங்க அப்படின்னாங்க. அனுப்பினோம். அவங்க பார்த்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டயருக்கு வந்து வாரண்டி இருக்குது, பட் என்னென்னா சைடில் குத்துனதுனால அதுக்கு வந்து வாரண்டி கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் புது கார் வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் டயர் டேமேஜ் ஆனால் கூட நீங்கள் வந்து 100% மாற்றிக்கலாம். பட் என்னென்னா அந்த சைடில் மட்டும் கல் ஏதாவது அடித்து டயர் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊட்டியில் ட்ரிப் முடிச்சு திரும்ப மேட்டுப்பாளையம் வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு வந்து 4 பக்கமும் ஒரே பட்டன் வேணும் டயருக்கு வந்து. ஸோ குட்டியரில் வந்து நான் போட்டு தந்துருந்தாங்க கம்பெனியில். அந்த கம்பெனியை நெட்டில் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி திரும்ப வாங்கி மாற்றுறக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேயே 2 to 3 hours ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து தூத்துக்குடி கிளம்பி வந்தோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த இடத்துலையோ கல் நிறையா கிடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து டயர் வந்து ஃபுல் ரேடியஸ் நீங்கள் வந்து திருப்பி டேர்ன் பண்ணாதீங்க. அது வந்து சைடில் குத்துறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி சைடில் குத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வாரண்டி எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பிளாஸ்ட்.